மரபு காவியங்களை அடிப்படையாக கொண்டிருந்த காலத்தில் வாய்மொழி மரபு கதைகளை விஞ்சும் வகையில் எழுத்தில் கதைகள் உருவாக்கப்படவில்லை. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழில் உரைநடை இலக்கியம் அறிமுகமான போது சிறுகதையும் தனக்கென தனி வடிவம் பெற்று வளரத் தொடங்கியது. வாய்மொழி மரபையும் ஆங்கில இலக்கியத்தின் வழியாக பெறப்பட்ட வடிவத்தையும் கொண்டு உருவானதுதான் நவீன சிறுகதை வடிவம். இன்று சிறுகதை என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் பிரிக்க முடியாத சக்தியாக உருவாகி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முத்திரை பதிக்கும்படியான சிறுகதைகளை எழுதி வரும் எழுத்தாளர் சி எம் முத்து அவர்களின் சிறுகதைகளை ஒன்று திரட்டி உருவாக்கியிருப்பதே பொழிப்பு கணிகள் நூல். தஞ்சாவூர் மாவட்டம் இடையிருப்பு கிராமத்தில் பிறந்த எழுத்தாளர் சி எம் முத்து அவர்கள் 1970 முதல் இன்று வரை இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் படைப்பாளர். தன் இலக்கிய பயணத்தில் 300 அதிகமான சிறுகதைகளையும் 11 நாவல்களையும் எழுதி தடம் பதித்திருக்கிறார். இவரது எழுத்திற்காக கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் வருகை தரு இலக்கிய ஆளுமை விருது, பேசும் புதிய சக்தியின் சிறந்த எழுத்தாளுமை விருது, இந்து தமிழ் திசையின் தமிழ் திரு விருது 2022 என பல விருதுகள் இவரை அலங்கரிக்கின்றன. மேலும் இவர் எழுதிய மிராசு மற்றும் சோழகர் நாவல்கள் சாகித்ய அகாதமி பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சிறப்பு மிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.